வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு சற்று முன்பு உயர்கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா, உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 12th பாஸ் ஆனவங்க அட்மிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் கோர்ஸ்னு வந்து சொல்லுவோம், துணை மருத்துவ படிப்பு, அதாவது அலைடு மெடிக்கல் கோர்ஸ், ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாளிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக உயர்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. துணை மருத்துவ படிப்பில் சேர நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர நாளை ஆகஸ்ட் 1st 12th வரை விண்ணப்பிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா துணை மருத்துவ படிப்புன்னு சொல்லுவோம், பிஎஸ்சி நர்சிங்கு, பிஃபார்மு, டிப்ளமோ இன் நர்சிங்கு, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவக் கல்வியகம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா நீட் இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. 12th மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம் சரிங்களா. மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு நாளை ஆகஸ்ட் 1st 12th வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்வி இயக்கம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று. இதில் மெயினாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நாளை அரசு கலைக்கல்லூரிகளில் 12th மாணவர்கள் இந்த மாதிரி விண்ணப்பிச்சிருப்பாங்க. ஸோ அவர்களுக்கான தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 38 மாவட்டங்களிலுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அந்த தரவரிசை பட்டியல், மூன்று விதமான தரவரிசை பட்டியல், தமிழ் பாடம், ஆங்கில பாடம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி மூணு தரவரிசை பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்துலேயுமே நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. தமிழகத்தில் அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை ஆகஸ்ட் 1st வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்தில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குன்னா 163 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இளநிலை பட்ட படிப்புகளில் கிட்டத்தட்ட 1.3 லட்சம் மேற்பட்ட இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதற்கான மாணவர் சேர்க்கை இணைய வழியில் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நடத்தியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பாண்டு சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு கடந்த June 20 முதல் July 27 வரை நடைபெற்றது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,07,045 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுருக்காங்க. கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக 70,000 பேர் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பதற்கு ஆர்வம் காட்டியுள்ளார்கள், அதே மாதிரி விண்ணப்பித்துள்ளார்கள். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 334,765 பேர் முழுமையான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்துள்ளனர். மேலும் 298,056 பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர். விண்ணப்பங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து கட்டணம் செலுத்தியவர்களுக்கு மட்டுமே சேர்க்கைக்கான கலந்தாய்வில் பங்கேற்க முடியும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணியிருக்கணும். அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணியிருக்கணும். ஸோ அவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலந்தாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க முடியும். ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதன்படி தகுதி பெற்ற மாணவர்களின் மாணவர்களுடைய அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34,765 பேர் முழுமையாக வந்து விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி செய்துள்ளார்கள். மேலும் 2,98,056 பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர். விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்த கட்டணம் செலுத்தியவர்கள் மட்டுமே சேர்க்கைக்கான கலந்தாய்வு கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பங்கேற்க முடியும். அதன்படி தகுதி பெற்ற மாணவர்களின் விவரங்கள் அந்தந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ தகுதி பெற்ற மாணவர்களுடைய அந்த விவரங்கள் சம்பந்தப்பட்ட அந்த அரசு கலைக்கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இதையடுத்து மாணவர்கள் விண்ணப்பங்களை பரிசீலை செய்யும் பணி நாட்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த பணியினை முடித்து கல்லூரி அளவிலான தரவரிசை பட்டியல் நாளை ஆகஸ்ட் 1st வெளியிடப்பட உள்ளதாகவும், அதன் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்படும் எனவும் கல்லூரி கல்வி இயக்குனர் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும். உங்களுக்கான அட்மிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கல்லூரி சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.